ஒற்றாய அணைத்து முத்தங்கள் கொடுத்து வீரலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:11. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அதே போல 9 ஏசாவும் சொல்றாரு, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. பாருங்க, இந்த ஏசா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை உடையவன், ஆனால் இந்த யாக்கோபோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த ஏசா தன்னுடைய தகப்பனிடத்தில் என்னையும் ஆசீர்வதியும், இந்த ஒரு ஆசீர்வாதம்தான் உம்மிடத்தில் உண்டா என்று கதறி அழுததை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதே வேளையில் இந்த யாக்கோபு தேவனுடைய கால்களை பிடித்து கொண்டு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மிகவும் அழுது ஜெபித்தவன் என்று பார்க்கிறோம். ஒரு கோலும் கையுமாக யாப்போக்கு நதியை கடந்து சென்ற இந்த யாக்கோபை, 2 பரிவாரங்களை உடைய ஒரு பெரிய மனிதனாய் கர்த்தர் அவனை மாற்றியிருந்தான். ஏசா தன்னுடைய தகப்பன் வீட்டோடு இருந்த போதிலும், தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் உடையவனாய் இருந்த போதிலும், அவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. யாக்கோபின் விருத்திக்கு காரணம் தேவன். யாக்கோபு அனுபவித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்குண்டு. உலக ஆசீர்வாதங்கள் பெரிதல்ல, தேவன் தரும் ஆசீர்வாதமே பெரிது. தேவன் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இல்லை. ஆகவே உலக பிரகாரமான நன்மைகளை நாடாமல் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் பெற்று அனுபவிப்பதெல்லாம் தேவனிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, யாக்கோபை போல வேண்டியதெல்லாம் எங்களுக்கு உண்டு, தேவன் அதற்கு எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் என்று சொல்லும் நிலைக்கு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்ரம், உமக்கே ஸ்தோத்ரம், உமக்கே ஸ்தோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்ரம். கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கைவிட கண்ணு